தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. கழுக்கங்கை அண்டி வாழும் மக்களுக்கு எச்சரிக்கை. சடுதியாக உயர்ந்துள்ள நீர்மட்டம். புத்தளத்தை சுழற்றி போட்ட மினி சூறாவளி காற்றினால் அள்ளுண்டு சென்ற கூரைகள். இந்த பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்பு. 48 மணி நேர எச்சரிக்கை. அவதானம் மக்களே. வீதியோரத்தில் கிடந்த பெண்ணின் சடலம் விசாரணையில் பகீர் தகவல். ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியானது வர்த்தமானி. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார செலவுகள் வெளியாகியுள்ள அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் கசிந்த தகவல். டெங்கு நோய் தொடர்பில் பொதுமக்கள் அவதானம். 16 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வாக்காளர் ஒருவர் செலவிடக்கூடிய வரம்பையும் மீறி அதிக தொகையை செலவிட்டதாக தெரிய வருமாயின் அவர் ஜனாதிபதியானாலும் அவரின் பதவியை ரத்து செய்ய சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது தேர்தல் ஆணையாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகளை கண்காணிக்கும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. வாட் மணி மீட்டர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த இணையதளத்தின் வெளியீட்டு விழா கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த இணையதளம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் மற்றும் ஃபெப்ரல் அமைப்பு உட்பட 6 முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கழுக்கங்கையின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தாழ்வான பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குடா, கங்கை உள்ளிட்ட ஏனைய சில கங்கைகளின் நீர்மட்டமும் உயர்வடைந்ததன் காரணமாக அண்டியுள்ள மக்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடா கங்கையின் தாழ்வான பகுதிகளின் ஊடாக பயணிக்கும் சாரதிகள் அவதானத்துடன் பயணிக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் புலட் சிங்கள, பாலிந்தனுவர மற்றும் மதுராவளை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மக்களும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் நேற்று இரவு வீசிய பலத்த காற்றினால் புத்தளம் நகரின் சில கட்டடங்களின் கூரைகள் காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் நேற்று இரவு வீசிய பலத்த காற்றினால் புத்தளம் நகரசபை சந்தை கடை தொகுதியின் கூரை தகடுகள் அள்ளுண்டு சென்றுள்ளன. அத்துடன் KFOYS ஞாபகார்த்த மண்டபத்தின் கூரைகள் மற்றும் புத்தளம் நூலகத்தின் கூரைகள் ஆகியன காற்றினால் அள்ளுண்டு சென்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இலங்கையில் பெய்து வரும் பலத்த மழையினால் குடாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று சனிக்கிழமை காலை 9 மணி முதல் சுமார் 48 மணி நேரத்திற்கு 3 பிரதேச செயலகங்களுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடாகங்கையின் ஆற்று நீர்மட்டத்தை ஆய்வு செய்ததை அடுத்தே நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தின் புலட் சிங்கள, மதுராவளை மற்றும் பாலிந்தனூர் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குக்குளே கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இன்று சனிக்கிழமை காலை திறக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. அதுடன் புலட் சிங்கள பிரதேசத்தில் பல தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து 180 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அந்த பகுதியின் அருகில் வசிக்கும் மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதேவேளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளமையினால் புலட் சிங்கள, பரகொடை, மொல்காவா ஆகிய
வீதிகளில் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழைவீழ்ச்சி மேலும் அதிகரித்தால் நீர்த்தேக்கத்தின் அதிகளவான நீர் வெளியேற்றப்படும் என பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விலத்தவ பகுதியில் 65 வயதுடைய பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலாபம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் பிங்கிரிய மூலகலன் கேன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் விலத்துப்பு வீதியின் ஓரத்தில் சடலமாக கிடந்ததாக அவரது மகள் வாக்கு மூலம் அளித்துள்ளார். மகளின் கணவர் உயிரிழந்த பெண்ணை தேடிச் சென்ற போது நபர் ஒருவர் பெண்ணொருவரை தூக்கி செல்வதை பார்த்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வெளிச்சத்தில் குறித்த நபரை இனங்கண்டதாகவும் வாக்கு மூலம் அளித்துள்ளார். அதன்படி செயற்பட்ட போலீசார் நேற்று சந்தேக நபரை கைது செய்து சிலாபம் போலீசில் ஆஜர்படுத்தினர். கைதான சந்தேக நபர் வீரபோகுன பிங்கிரிய பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையின் பிரதிகள் தேர்தல் ஆணையம் திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி ஓய்வூதியதாரர்களுக்கு 3000 ரூபாயை அரசாங்கம் வழங்க எதிர்பார்த்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார செலவுகள் அங்கீகரிக்கப்பட்ட வரம்பை மீறினால் ஜனாதிபதியின் அலுவலகத்தை கூட பறிப்பதற்கு சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களின் செலவுகள் தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்கு மேல் பிரச்சார செலவுகளை செய்வது சட்டவிரோதமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் செலவுகள் தொடர்பாக கண்காணிப்பு அமைப்புகள் சிறப்பு இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தனியார் தேவைகளுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் மற்றும் மதுபானத்திற்கு விதிக்கப்படும் கலால் வரி வாகன இறக்குமதியிலும் விதிக்கப்படும். மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கேற்ப இந்த வரி திருத்தப்படும். எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் 1000க்கும் குறைவான எஞ்சின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 34906 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் 14248 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 8452 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 16 பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.